இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹாலோஃபைட்ஸ் இன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இக்காலஜி இன் பிளான்ட் இக்காலஜி. ஹாலோஃபைட்ஸ் ஹாலோஃபைட்ஸ்னா இந்த பிளான்ட் வந்து சால்ட் அதிகமாக இருக்கிற சாயில்லையோ இல்லை வாட்டர்லேயோ வாழக்கூடிய பிளான்ட்ஸை தான் ஹாலோஃபைட்ஸ். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஹாலோஃபைட்ஸ். அண்ட் இது எங்கே அதிகமாக இருக்குன்னு சொன்ன சாயிலில் அதிக சால்ட் இருக்கிற இடத்துல வாழும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைசோ மார்பா, இதோட காமன் நேம் வந்து ரெட் மேங்க்ரூவ். அண்ட் இது வந்து அவிசீனியா. இந்த அவிசீனியாவுக்கு இன்னொரு பேர் என்ன, காமன் பேர் வந்து பிளாக் மேங்க்ரூவ். அண்ட் இது வந்து சொனரேஷியா, சொனரேஷியா மேங்க்ரூவ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க காமன் நேம். அண்ட் இந்த ஹாலோஃபைட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சீஷோரில், ஓகே சீஷோரோட இது, அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி எஸ்டுரிஸ், எஸ்டுரிஸ்னா முக, அதாவது அந்த சீ வாட்டரும் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டரும் கலக்கிற, ரிவர் வாட்டர் கலக்கிற அந்த வே இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் நாம் இந்த பிளான்ஸை பார்க்கலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, ஃபவுண்ட் நியர் த சீஷோர் அண்ட் எஸ்ட்ரீஸ். ஸோ இங்கே இருக்கிற சாயில் வந்து எப்போவுமே வெட்டு, சீஷோரில் எப்படி இருக்கும் சாயில் வெட்டாக தான் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு, ஃபிசிக்கலானால் மேலோட்டமாக பார்க்கும் போது சாயில் வெட்டாக தான் இருக்கும். ஆனால் ஃபிசியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ட்ரை, அந்த வாட்டரை இந்த பிளான்ட் அப்சார்ப் பண்ண முடியாது, ஏன்னா அதில் அதிகமாக சால்ட் இருக்குது. ஸோ அதை டைரெக்டாக அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபில்ட்ரேட் பண்ணணும், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு அப்சார்ப் பண்ணணும்னா அதை ஃபில்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணாதான். அதை தான் சாயில் வந்து ஃபிசிக்கலாக வெட்டாக இருந்தாலும் ஃபிசியாலஜிக்கலாக ட்ரையாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து ஃபில்ட்ரேஷன் டைரெக்டாக ஃபில்ட்ரேட் பண்ணி தான் அதை எடுக்க முடியும். ஏன்னா அதை வாட்டர்லேயும் சாயில்லையும் எது அதிகமாக இருக்குது, சால்ட் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், பிளான்ட்ஸ் கெனாட் யூஸ் சால்ட் வாட்டர் டைரக்ட்லி, தே ரெக்கயர் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் சாயில்ட் ஆஃப் சால்ட் யூஸிங் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இந்த வெஜிடேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மேங்க்ரூவ், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளான்ஸை நம்ம என்னன்னு சொல்வோம், மேங்க்ரூவ் பிளான்ஸ். ஸோ இந்த வெஜிடேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். த பிளான்ஸ் விச் இந்த பிளான்ஸ் ஆர் கால்ட் மேங்க்ரூவ்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன். மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல், வெளிப்புற தோற்றத்தில் இப்படி, அதாவது எப்படி அடாப்ட் ஆகிருக்கு, ஓகே எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ஹாலோஃபைட்ஸா ஆர் ஹெர்பேஷியஸ், டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து இருக்கிற பிளான்ஸ் வந்து ஹெர்பேஷியஸ்னா பெரிய மரம் இல்லை, ஸோ சின்ன சின்ன செடிகள் மாதிரி இருக்கிறது வந்து ஹெர்பேஷியஸ். அதுவே ட்ராபிக்கல் கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாவை தான் ட்ராபிக்கல் ஹாலோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது புஷ்ஷி பொதர் மாதிரி இருக்கும். இப்போ நாம் எல்லாம் ட்ராபிக்கல் கிளைமேட்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம இது எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோஃபைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த சிதம்பரத்தில் பிச்சாவரம் என்ற ஏரியாவில் இருக்குது. ஈவன் சுனாமி வந்தபோது கூட அங்கே அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாத காரணமே இந்த ஹாலோஃபிட்டிக் பிளான்ஸால தான். ஓகேவா? ஸோ இது இன் அடிஷன் டு நார்மல் ரூட்ஸ், அவங்க கிட்ட ஸ்டில்ட்டு ரூட்ஸும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நார்மல் ரூட்ஸ், நார்மல் ரூட்ஸ்க்கு அப்புறம் இங்கே வருது பார்த்தீங்களா ஸ்டில்ட்டு ரூட்ஸ், அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு இருக்குது. ஓகே அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கும் இருக்குது. ரெண்டாவது ஸ்டில்ட்டு ரூட்ஸ் வந்து இப்போ நீங்கள் இதில் பார்க்கலான்னா, நம்ம நார்மலாக சொல்கிற ஸ்டில்ட்டு ரூட்ஸ் இதில் அதிகமாக பார்க்கலாம்னா இந்த கரும்பு இருக்கு இல்லையா, அந்த அடி கரும்பு இருக்கிற இடத்துக்கு மேலே இன்னொரு நோடில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது அடி கரும்பு. இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கும், அந்த நோடு இடத்துலையும் ரூட்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம ஸ்டில்ட் ரூட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறது. ஆனால் இங்கேயும் இப்போ இங்கேயும் அந்த மாதிரி தானே இருக்குது, ஸோ இங்கேயும் இந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அதை தான் ஸ்டில்ட் ரூட்ஸ்ன்னு சொல்கிறது, அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக நம்ம இங்கே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அவிசீனியா பிளான்ட்டில் இந்த ரூட்ஸ் வந்து நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக், நெகட்டிவ்னா சாயிலை விட்டு மேலே வளர்ந்துருக்கு, அவி ஃப்ரம் சாயிலை தான் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்.
ஏன் அது மேலே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாயிலில் வந்து அதிக சால்ட் இருக்கிறதுனால அந்த ரூட்ஸை வந்து ப்ரீத் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரூட்ஸில் நிமட்டோ ஃபோர்ஸ் மாதிரி மேலே வந்து அந்த ரூட்ஸ்குள்ளே என்ன இருக்குது, நிமட்டோ ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிமட்டோ ஃபோர்ஸ்னால் ப்ரீதிங் ரூட்ஸ் இல்லை ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அவிசீனியா, அதாவது பிளாங்க் மேங்க்ரூவ் பிளான்ட்டில் இருக்குது. அவிசீனியை பாருங்கள், a special type of negatively geotropic roots called nematophores with nematodes. அந்த cross section எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள nematodes இருக்கும். to get sufficient aeration, sufficient aeration-னா காற்றோட்டம் அதிகமாக கேட்கணும், அதிகமாக கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த nematodes இருக்குது. ஸோ ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். ஸோ இந்த ரூட்ஸை நம்ம என்னன்னு சொல்வோம்னா breathing roots. example அவிசீனியா. நெக்ஸ்ட்டு presence of thick cuticle. இப்போ ஏரியல் பார்ட்ஸ்லாம் திக் கியூட்டிக்கல், ஏரியல் பார்ட்ஸ்னா அபோவ் த சாயில், அதாவது ஸ்டெம்மு லீஃப் அதிலெல்லாம் வந்து கியூட்டிக்கல் திக்காக இருக்குது ஏரியல் பார்ட்ஸ். அப்புறமா லீவ்ஸ் வந்து திக்காகவும் என்டையர் சக்யூலண்ட் அண்ட் கிளாசி. ஸோ திக்கானா அந்த லீவ்ஸ் ரொம்ப திக்காக இருக்குது. என்டையர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட லீஃப் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இந்த செம்பருத்தி இலையில் இருக்கிற மாதிரி, இந்த பல் சக்கர மாதிரி, அப்புறமா வந்து அந்த மாரிஜின், நான் சொல்கிறது அந்த மாரிஜின் வந்து ஃபுல் ஸ்மூத்தாக என்டையராக கவர் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து இங்கே என்டையர்னு சொல்லுவாங்க. சக்யூலண்ட்டுன்னா ஃப்ளஷியாக இருக்குது அண்ட் கிளாசியாகவும் இருக்குது. கிளாசின்னா அழகாக இருக்குது, அதாவது ஷைனியாக இருக்குது. கிளாசின்றது ஷைனிங்காக இருக்குது. சம் ஸ்பீஷீஸ், சில ஸ்பீஷீஸில் லீவ்ஸே இல்லாமல் இருக்கும். இங்கே இது வந்து சக்யூலண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக போட்டிருக்காங்க. சில பிளான்ஸில் லீவ்ஸே இல்லைன்னா அதை நம்ம என்னன்னு சொல்வோம், ஏ ஃபில்லஸ். ஏன்னா ஆப்சண்ட்டை குறிக்குது, ஃபில்லஸ்னா லீஃபை குறிக்குது. அப்போது ஏ ஃபில்லஸ்னா லீவ்ஸ் இல்லை, இலை இல்லாத பிளான்ட்டை தான் ஏ ஃபில்லஸ்ன்னு சொல்லுவாங்க. விவிபெரி மோட் ஆஃப் ஜெர்மினேஷன், சீட் ஜெர்மினேஷன். ஆலோஃபைட்ஸில் விவிபெரி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ட்டுக்குள்ளேயே சீடு ஃப்ரூட் டெவலப் ஆகி சீடு ஜெர்மினேஷன் ஆகிடும். சீட் ஜெர்மினேஷன் ஆன பிறகு ரேடிக்கல் இதெல்லாம் பாருங்கள், இந்த ரேடிக்கல்லாம் வளர்ந்த பிறகு தான் அது சாயிலை நோக்கி வரும். அப்போது பேரண்ட் பிளான்ட்டுக்குள்ளே இருக்கும்போதே சீட் ஜெர்மினேட் ஆச்சுன்னா அந்த ஜெர்மினேஷன் நம்ம என்னன்னு சொல்வோம், விவிபெரி ஜெர்மினேஷன். இது நம்ம எதில் பார்க்கலாம், ஹாலோஃபைட்ஸில் பார்க்கலாம். அண்ட் அனட்டாமிக்கல் அடாப்டேஷன். அனட்டாமின்னா என்னது, இன்டர்னல்ல இந்த ஹாலோஃபிட்டிக் பிளான்ஸ் எப்படி அந்த சால்ட்டி வாட்டர் அண்ட் சாயிலுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. ஸோ எபிடர்மல் செல்ஸ் ஆஃப் ஸ்டெம் வந்து எபிடர்மல்ஸ் த ஒரு நிமிஷம் டயக்ராம் கொடுக்கல. ஸோ எபிடர்மல் செல்ஸ் வந்து ஹெவி கியூட்டினைஸ்ட், அதாவது ரொம்ப திக்கான கியூட்டிக்கல் இருக்கும். அப்புறமா ஸ்கொயர் ஷேப்பில் அந்த எபிடர்மல் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்கொயர் ஷேப், நம்ம நார்மலாக ரெக்டாங்குலர் மாதிரி இப்படி போடுவீங்க, ஆனால் இங்கே ஸ்குயரிஷ்ன்றது வந்து ஸ்கொயர் ஷேப்டு செல்ஸை குறிக்குது. ஸ்கொயரிஷ் அப்படின்னா என்னது, ஸ்கொயர் ஷேப்டு. அதுக்குள்ளே அந்த எபிடர்மஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில், டேனின்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், அதிகமாக கியூட்டினைஸ்ட் அதாவது அதிகமாக கியூட்டிக்கல் அங்கே இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் த அடாப்டேஷன், அதாவது ஹாலோஃபிட்டிக் அடாப்டேஷன் சொல்லலாம் எபிடர்மல் செல்ஸில். அப்புறமா இதில் ஸ்க்ளீரைட்ஸ் வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்குது இல்லை ஹெச் ஷேப்பில் இருக்குது, ஆனால் அது வந்து நல்ல திக்கண்ட், அதாவது ரொம்ப தடிமனான ஸ்பிக்யூல்ஸ் இருக்குது, ஸ்பிக்யூல்ஸும் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது எபிடர்மஸில் ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ளீரைட்ஸ் இருக்குது, ஹெச் ஷேப்பாகவும் இருக்குது. அந்த ஹெச் ஷேப்பில் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஸ்பிக்யூல்ஸ், அதாவது ஸ்பைன்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ஸ்பைன்ஸ் மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே எதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காகவும். அப்புறமா கார்டெக்ஸும் ஸ்டெம்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயர் நம்ம என்னன்னு சொல்வோம், கார்டெக்ஸ். ஸோ அதுவும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லீஃப் பார்த்தீங்கன்னா ட்ராசி வென்ட்ரல், ட்ராசின்னா அப்பர் அண்ட் லோயர் ரெண்டு சர்ஃபேஸும் இருக்கும். இது வந்து அப்பர் சர்ஃபேஸ்,
இது வந்து அப்பர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, திக்கா இருக்கா? இது லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப், தின்னா இருக்கு. அதாவது கலரை வச்சு சொல்றேன், தின்னு திக்குன்றது. அதாவது டார்க் கலர்ல இருந்ததுன்னா இது அப்பர் சர்ஃபேஸ், லைட் கலர்ல இருந்ததுன்னா அது லோயர் சர்ஃபேஸ். ஒரு லீஃப்ல இந்த ரெண்டு சைட்ஸும் இருந்ததுன்னா அந்த லீஃப என்னன்னு சொல்றோம், ட்ராசி வென்ட்ரல். ஸோ ட்ராசி என்றது வந்து மேல் பகுதி, வென்ட்ரல் என்பது அடிப்பகுதி. ஸோ ஒரு லீஃப்ல இந்த ரெண்டு பகுதியும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்வோம், ட்ராசி வென்ட்ரல். இன்னொன்று ஐசோ பைலேட்ரல். இது கிராஸ் லீஃப் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, மே இது வந்து கீ, அதாவது அடிப்பகுதி, மே இது மேல் பகுதி. ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இதில் இருந்த மாதிரி, அதாவது இந்த இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இல்லை டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் தெரியுதா? இல்லை இல்லை, இந்த ரெண்டுத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எதுவும் தெரியல, சேமாக இருக்கு. ஐசோன்னா என்ன, சேம். பை என்ன, என்ன டூ சைட்ஸ், அதாவது அப்பர் சைடும் லோயர் சைடும் சேமாக இருக்கு, லேட்ரல்னா சைடு. ஸோ ஐசோ பைலேட்ரல் லீஃப் மாதிரி அப்பியரன்ஸை இங்கே இருக்குது. அதாவது ட்ராசி வென்ட்ரல் லீஃபும் இருக்குது, ஐசோ பைலேட்ரல் லீஃபும் இங்கே இருக்குது. ரெண்டுத்துலேயுமே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, சால்ட் செக்ரேட்டிங் கிளான்ஸ் இருக்குது. சால்ட்டை தனக்குள்ள சுரக்கிற கிளான்ஸை வச்சிட்ருக்கு இந்த லீஃபில். ஸோ அது ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஸோ அதோட ஃபங்க்ஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் இன் சம் பிளான்ஸ். ஸோ சில பிளான்ஸில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க சால்ட் வாட்டர், சால்ட் சாயிலில் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அப்புறமா சீட் ஜெர்மினேஷன், அதாவது ஃப்ரூட்ஸாக இருக்கும், ஃப்ரூட்டில் இருக்கும் போதே, அந்த ஃப்ரூட் வந்து மதர் பிளான்ட்டில் இருக்கும் போதே சீட் ஜெர்மினேஷன் நடக்கும். ஸோ இது விவிபெரியா. ஸோ இந்த மாதிரி ஜெர்மினேஷனும் நடக்கும். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் 2018 வந்து ஒரு புயல் வந்து தாக்குச்சு, நவம்பர் 2018, கஜா சைக்ளோன் சொல்லுவாங்க, கஜா புயல். ஸோ அது பார்த்திங்கன்னா 3 districts ஆஃப் தமிழ்நாடு தான் அஃபெக்ட் ஆச்சு, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், முத்துப்பேட்டை. அண்ட் இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டாக கொடுக்கலை, கம்மி டேமேஜ் தான். இதுக்கு காரணமே அந்த ஏரியாவில் இருந்த த மேங்க்ரூவ், அதாவது ஹாலோஃபைட்டிக் ஆர் மேங்க்ரூவ் பிளான்ஸ், ஹாலோஃபைட்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், சுனாமி வந்த போது கூட அந்த இடத்துல கம்மியாக அஃபெக்ட் ஆனதுக்கு காரணமே என்ன, இந்த மேங்க்ரூவ் வெஜிடேஷன் தான். ஓகேவா? இந்த இது பாருங்க, இது விவிபேரிக் எக்ஸாம்பிள் தான். ஓகே, விவிபேரி எக்ஸாம்பிள், இந்த பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டில் ஃப்ரூட்டு, சீடு, அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி ராடிக்கல் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து கீழே விழுது. ஓகே, விழுந்து அதுலேருந்து பிளான்ட் டெவலப் ஆகுது இந்த ஜெர்மினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.